திரு ஆனந்தர் வேட்பாளராக தேர்வு செய்த பிறகு, மாவட்ட குழு தேர்வு செய்த பிறகு, நான் சென்னைக்கு செல்கிற போது ஒரு சந்தேகத்தோடு போனேன். என்ன சந்தேகம்னா, சட்டமன்ற தேர்வுகளோ நாடாளுமன்ற தேர்வுகளோ போட்டியிடுபவருக்கு 25 வயது பூர்த்தி ஆகியிருக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம், 25 வயசு ஆயிடுச்சா? திடீர்னு நாமினேஷன் தாக்கல் பண்றப்ப 24 வயசுன்னு சொல்ல என்ன ஆகிறது? இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு வந்த உடனே இதோட பெருமாளை கேட்டேன், இல்லைங்க எங்களுக்கும் சந்தேகம் வந்தது, சர்டிபிகேட் வாங்கி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோம், அவர் 25 முடிஞ்சு 26 நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அநேகமாக தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர் என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நாமினேஷனுக்கு தாக்கல் செய்வதற்காக 29 கடைசி நாள் இருக்கு பாருங்க, காலை அளவில் அநேகம் மாத்திக்கிட்டே 30 பேர் மாற்றிட்டாங்க. அநேகமா சர்வாதிகாரம் சொன்னா அதிமுக இணையாக எந்த கட்சி இருக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக 264 வேட்பாளர்களை பரிசீலிக்கின்ற போது உண்மையிலேயே இளம் வேட்பாளராக திரு ஆனந்த் அவர்களை இந்த மக்களிடம் கூட்டணி சார்பாக தேமுதிக போட்டியிட வைப்பதற்கு நான் பெருமைப்படுகிறேன்.